மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவிலை எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவிலை கண்ணில் நல்லகுதுறும் கழுமல வளநகர் கண்ணில் நல்லகுதுறும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததே பெண்ணில் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததே கருந்தடம் தேன்மல்கு கழுமல வளநகர் கருந்தடம் தேன்மல்கு கழுமல வளநகர் பெருந்தடம் கொங்கையோடு இருந்தயம் பீராந்தனை பெருந்தடம் கொங்கையோடு இருந்தயம் பீராந்தனை அருந்தமிழ் ஞானசம் பந்தன செந்தமிழ் அருந்தமிழ் ஞானசம் பந்தன செந்தமிழ் விரும்புவார் அவர்கள் போய் விண்ணுலகு ஆழ்வரே விரும்புவார் அவர்கள் போய் விண்ணுலகு ஆழ்வரே பண்டைய காலத்துல ராமர் வனவாசம் வரும்பொழுது இங்க வசிஷ்ட மகரிஷி இங்க ஆசிரமம் வச்சிருந்திருக்கார். இப்ப பிரளயம் ஏற்பட்டு காற்றாட்டு வெள்ளம் வந்து மனிதர்களையும் உயிரினங்களையும் அடிச்சுட்டு பார்க்கும்போது வசிஷ்ட மகரிஷிக்குள்ள ஒரு மனதுக்குள்ள போராட்டம், என்னன்னா மனிதர்களை என்ன பாவம் செஞ்சா காற்றாட்டு வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போறது அழைத்துள்ள காரணம் சுவாமி தானே அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி நோக்கி பல நாட்கள் தவறு இருக்கார் வசிஷ்ட மகரிஷி. இப்போ பூமியிலேருந்து பிளவர்பட்டு சுயம்புவா தோன்றி வசிஷ்ட மகரிஷி காட்சி கொடுத்துருக்கார் சுவாமி. வசிஷ்ட மகர் சுவாமி டம்பரிட்டு இருக்கார் சுவாமி, மனிதர்களாக என்ன பாவம் செஞ்சா காற்றாட்டு வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போகிறது அழைத்துள்ள காரணம் நீங்கள் தானே அப்படிங்கும்போது சுவாமி சொல்லியிருக்கார் திட்டையாக இருந்திருக்கார். திட்டங்கிறது உயரமான பகுதி மேடான பகுதி, அதனால் இந்த ஊருக்கு தென்குடி திட்டை, தென்னாட்டில் இருக்கிறனால தென்குடி திட்டை அப்படின்ற பேர் நான் வந்திருக்கு. வசிஷ்ட மகரிஷி பூஜை பண்ணமையால் சுவாமிக்கு வசிஷ்டேஸ்வரனும் பசுபதி முனிவர் பூஜை பண்ணமையால் பசுபதிநாதரனும் காமதேனு வழிபட்டதுனால தேனுபுரி சுவரணம் பஞ்ச பூதத்தை அடக்கி சென்றிருக்கிறதுனால பஞ்சலிங்கேஸ்வரர் கொண்டு சுவாமிக்கு நாலு திருநாமம். நாலு பக்கமும் சிவலிங்க ரூபமாக இருக்கும். சுவாமி மூலஸ்தானத்தில் இருப்பார். ஈசானி மொழியில் மகாலிங்கம் பெரியநாயகன் சுவாமியும் அம்பாலும் அருள் சென்றிருக்காங்க. அதே போல் அம்பாள் சன்னதியில் பார்த்தீங்கன்னா சுகுந்த குந்தலாம்பிகை மங்களநாயகி உலகநாயகி என்ற மூணு திருநாமம். இந்த உலகநாயகி உலகத்தாண்டதனால 12 ராசி அம்பாளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா ஐதீகம். அதனால் அம்பாள் சன்னதி வாசல் முதப்படிக்கு மேலேயே 12 ராசி இருக்கிறது. உங்கள் ராசி இந்த ராசியோ அந்த ராசிக்கு நேரம் நின்று சுவாமியையும் அம்பாளையும் பிரார்த்தனை பண்ணி என்ன காரியமோ அதை மனதார பிரார்த்தனை பண்ணலாம் அந்த காரியமானது உடனுக்குடனே சக்தியாகும் கிரகதோஷம் கருதி. நவகிரகத்தில் பார்த்தீங்கன்னா ஆகம விதிப்படி சூரியன் குருவ பார்த்தபடி நின்றிருப்பார் மற்றும் நவகிரகம் எல்லாம் இடமாறிண்டு சூரியனை பார்த்தபடி நின்றுக்கிறது விசேஷமானது. இந்த நவகிரகத்தில் உள்ள பிரகஸ்பதி சுவாமிகிட்டையும் அம்பாளையும் வரவாங்கிட்டு ராஜபதேசத்தோடு நின்ற கோலத்தில் இங்கே ராஜகுருவார் வச்சுருந்துருக்கார். அதே போல் அங்கே சுவாமி சுயம்புவாக இருக்கார், உக்கரம் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால கோபுர கலசத்தில் சந்திரகாந்தங்கள் சூரியகாந்தங்கள் அப்படி பிரதிஷ்டம் பண்ணியிருக்கார். இது காற்றுல வர ஈரபாதத்தை உறிஞ்சி 24 நிமிஷத்துக்கு ஒரு டிராப் தீர்த்தம் வந்து இயற்கையாக சுவாமியில் இருக்கிறது விசேஷமானது. பங்குனி 25, 26, 27 ஆவணி 15, 16, 17 சூரியன் சுவாமி வழிபடுறதா அதிகம். காத்தால 6:30 சூரிய ஒளி சாமியில் பட்டு பொறுமையாக நகர்ந்து போகிறதுக்கு விசேஷமானது திருஞான சம்பந்தர் பாடல்பெற்ற ஸ்தலம்.